நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான முக்கடலிலும் காற்று பற்றிய அறிவிப்பு. வங்கக்கடல், குமரிக்கடல், அதாவது இந்திய பெருங்கடல், அரபிக்கடலில் காற்று எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 2022 ஆகஸ்ட் 30 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது அரபிக்கடலில் கடலோரத்தை விட்டு சற்று உள்ளே வலுவான தென்மேற்கு பருவக்காற்று குமரி முனையை தொட்டுக்கொண்டு இலங்கை, அதாவது குமரி முனையை தொட்டுக்கொண்டு குமரி கடல் வழியாக இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக காற்று சுழற்சி சுழலும் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக இலங்கையோட கிழக்கு பகுதியிலையும் இலங்கையோட தெற்கு பகுதியிலையும் குமரிக்கடல் பகுதியிலையும் மன்னார் வளைகுடா தெற்கு பகுதியிலையும் அரபிக்கடல் பகுதியிலையும் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியிலையும் வலுவான காற்று பயணிக்கிறது. ஆகவே இந்த பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மீண்டும் அறிவிக்கிறேன், அரபிக்கடல், லட்சத்தீவு, மாலத்தீவு, குமரிக்கடல் பகுதி, இலங்கையோட தெற்கு பகுதி, மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதி மற்றும் இலங்கையோட கிழக்கு பகுதி, இந்த பகுதிக்கு கண்டிப்பாக மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மேலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் காற்றோட வேகம் கொஞ்சம் அதிகரித்திருக்கும். காற்று சுழற்சி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறப்போகிற காரணத்தினால மன்னார் வளைகுடாவில் வலுவான காற்று கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த லட்சத்தீவு, மாலத்தீவு, அரபிக்கடல் மற்றும் குமரிக்கடல், இலங்கையோட தெற்கு பகுதி, மன்னார் வளைகுடா தெற்கு பகுதி, இலங்கையோட கிழக்கு பகுதி, அந்தமான் கடற்பகுதி வரைக்கும் காற்று இருக்கும். தொடர்ந்து தடை இருக்கும், தடை கண்டிப்பாக அந்த பகுதிக்கு செல்லக்கூடாது. தமிழகத்தை ஒட்டி காற்றழுத்த தாழ்வுகளை அமைய போகிற காரணத்தினால 1ஆம் தேதி மன்னார் வளைகுடாவில் வலுவான காற்று பயணிக்கும். 1ஆம் தேதி மன்னார் வளைகுடாவில் வலுவான காற்று பயணிக்கும். வடக்கு மன்னார் வளைகுடா, அதாவது ராமேஸ்வரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் வலுவான காற்று பயணிக்கும். பாக் ஜலசிந்தி பகுதியாகிய கோடியக்கரை முனை மற்றும் இலங்கை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிகளுக்கு 2ஆம் தேதியிலிருந்து காற்று வலுவாகும். 2ஆம் தேதியிலிருந்து தமிழக டெல்டா மாவட்ட கரையோரத்தில் கோடியக்கரை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் 2ஆம் தேதியிலிருந்து காற்று வலுவாகும். 1ஆம் தேதி ராமேஸ்வரம் பகுதிக்கு, 1ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் பகுதி, 2ஆம் தேதி முதல் கோடியக்கரை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி, தற்பொழுது ராமேஸ்வரத்துக்கு தெற்கே உள்ள பகுதியில் வலுவான காற்று பயணிக்கும். தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த வலுவான காற்று. இது 3ஆம் தேதிக்கு மேல் தமிழக கரையோரம் 3, 4, 5, 6, 7, 8 என்று தொடர்ச்சியாகவே அடுத்தடுத்த நிகழ்வு உருவாக போகிற காரணத்தினால ஆந்திர கரையோரத்தில் 3ஆம் தேதியிலிருந்து மன்னார் வளைகுடா ஒட்டுமொத்த வங்கக்கடலோட தென்மேற்கு பகுதி, தமிழகத்தை ஒட்டிய இலங்கையை ஒட்டிய அனைத்து கடல் பகுதிகளிலுமே வரக்கூடிய 4ஆம் தேதியிலிருந்து வலுவான காற்று, 3ஆம் தேதியிலிருந்தே 4ஆம் தேதியிலிருந்து உறுதியாக வலுவான காற்று பயணிக்க இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஆந்திரக்கரை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவிற்கு 7ஆம் தேதி கடக்கும் என்பதனால 3ஆம் தேதியிலிருந்தே தொடர்ந்து வலுவான காற்று தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலுமே வீசும். ஆகவே வடகடலோரம், டெல்டா கடலோரம் வந்து 2ஆம் தேதி வரைக்கும் தான் மீன்பிடிக்கலாம். 2ஆம் தேதிக்கு பிறகு காற்று வலுவாயிடும். மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் கண்டிப்பாக மீன்பிடிக்கக்கூடாது. லட்சத்தீவு பகுதி, மாலத்தீவு பகுதி, அரபிக்கடல் பகுதி, அதே போல் குமரிக்கடல், இலங்கையோட தெற்கு பகுதி, இலங்கை சுற்று வட்டார கடல் பகுதி எல்லாமே மீன்பிடிக்கக்கூடாது. 2ஆம் தேதிக்கு பிறகு கோடியக்கரை முனை உட்பட தமிழக கடலோர பகுதி உட்பட ராமேஸ்வரம், கோடியக்கரை முனை இடைப்பட்ட பாக்யல சிந்தி உட்பட எங்குமே மீன்பிடிக்கக்கூடாது. 3ஆம் தேதியிலிருந்து காற்று தொடர்ந்து வலுவாகவே இருந்து கொண்டிருக்கும் மன்னார் வளைகுடா பாக்யல சிந்தியில், அது தொடர்ந்து தமிழக கரையோரம் வலுத்த காற்றாகவே பயணிக்கும். ஆந்திர கரையோரம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரக்கூடிய நாட்களில் 2ஆம் தேதிக்கு பிறகு வலுவாகக்கூடிய காற்றால் படிப்படியாக 7, 8, 9, 10, 11 செப்டம்பர் ஆகிய செப்டம்பர் 7, 8, 9, 10 தேதிகளில் அது தீவிரமடைந்து பயணிக்க, அதாவது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழி, மகாராஷ்டிரா, குஜராத் பயணிக்க இருக்கிற காரணத்தினால வடகடலோரம், ஆந்திர கடலோரம் காற்று வலுத்திருக்கும். அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வும் 14ஆம் தேதி உருவாகப் போகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகப் போகிறது வங்கக்கடலில், ஆந்திர கரையோரம். ஆகையின் காரணமாக 2ஆம் தேதிக்கு மேல் தொடர்ச்சியாகவே தடை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது மீன்பிடி தொழிலுக்கு. ஆக இன்றைக்கும் நாளைக்கும் வடகடலோரம் மட்டுமே மீன்பிடிக்கலாம், டெல்டா கடலோரம் மீன்பிடிக்கலாம். 2ஆம் தேதிக்கு மேல் தமிழகம் முழுவதுமே கடலோர பகுதிகளில் கடலுக்குள் இறங்குவது கண்டிப்பாக தடை ஏற்படுத்தும், தடையை விதிக்கப்படும்,
தடை விதிக்கப்படும், கண்டிப்பாக உங்களுக்கு அச்சுறுத்தும் காற்றாக அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கெல்லாம் அரபிக்கடல், லட்சத்தீவு, மாலத்தீவு, குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியும் ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா பகுதி என்று இந்திய வானிலை அறிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்த இலங்கையோட சுற்றுவட்டார கடற்பகுதி, தென் தமிழக கடற்பகுதி என்று இந்திய வானிலை அறிவித்திருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு தென் தமிழக கடலோரம், குமரிக்கடல், இலங்கை சுற்றுவட்டார கடல் பகுதி, மாலத்தீவு, லட்சத்தீவு, அரபிக்கடல் பகுதி, இங்கெல்லாம் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். 2ஆம் தேதிக்கு மேல் வடகடலோரம், டெல்டா கடலோரம் கூட மீன்பிடிக்க வேண்டாம். 3ஆம் தேதியிலிருந்து வலுப்பெற இருக்கிறது காற்று. 4ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக வலுவாக இருக்கும் மன்னார் வளைகுடா பக்கத்தில் சந்தி என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.